அனைத்து ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் ஜூம் ஆப் ஒன்றினூடாக எவ்வாறு மாணவர்களை குளிர்ச்சே ஏற்பாட்டில் ஈடுபட வைப்பதென்பது அதாவது வந்து நாங்கள் ஏதேனும் ஒரு வினாவினை வழங்கி அந்த வினாக்களுக்கான விடைகளை மாணவர்கள் குழுவாக சேர்ந்து அதனை கலந்துரையாடி சரியான விடைகளை கண்டறிந்து அவர்கள் அந்த விடையை வந்து முன்வைக்கும் விதமாக குளிர்ச்சி ஏற்பாடுகளில் நாங்கள் ஈடுபடுத்த விடலாம் மாணவர்களை அவ்வாறு குளிர்ச்சேற்பாட்டில் ஈடுபடுத்துவதற்கு சாதாரணமாக நாங்கள் எங்களுடைய ஜூம் ஆப்பினுள்ளே சென்ற போது அங்கு வந்து ஏற்கனவே பயன்படுத்துபவர்களாக இருந்தால் இந்த பிரேக் அவுட் ரூம் என்பது இங்கு காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் அதாவது வந்து சாதாரணமாக பார்க்கின்ற போது இங்கு பிரேக் அவுட் ரூம் என்பது எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருப்பவர்களுக்கு இது வந்து காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் இதை எவ்வாறு காட்சிப்படுத்த வைப்பது என்பது பற்றி இந்த வீடியோவின் இறுதியில் சொல்லியிருக்கின்றேன் அதற்கு முதல் இதன் பயன்பாடுகளை அறிந்து இதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றி இப்போது நாங்கள் பார்க்க போகின்றோம் நாங்கள் ஸ்க்ரீன் ஷேர் செய்து கொண்டிருக்கின்ற போது இந்த பிரேக் அவுட் ரூம் என்கின்ற பாட்டு எங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட மாட்டாது நாங்கள் அதனை அதாவது ஸ்க்ரீன் ஷேர் என்பதனை ஆஃப் செய்தால் மட்டுமே எங்களுக்கு அந்த பிரேக் அவுட் ரூம் என்பது காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் இப்போது நாங்கள் மாணவர்களை குழுக்களாக பிரிக்கப் போகின்றோம் அதற்காக பிரேக் அவுட் ரூம் நூல் சென்று இங்கு காணப்படுகின்ற கிரியேட் என்பதனால் வந்து நாங்கள் எத்தனை குழுக்களாக பிரிக்கப் போகின்றோம் என்பதை தெரிவு செய்ய முடியும் அதாவது நாங்கள் இப்போது இங்கே மூன்று குழுக்களாக பிரிக்கப் போகின்றோம் என்பதை நாங்கள் இங்கு தெரிவு செய்கின்றோம் அடுத்ததாக கீழே இருக்கிற முதலாவது பட்டனிலே வந்து அசைன் ஆட்டோமேட்டிக்கலி என்கின்ற பட்டனை நாங்கள் அழுத்தினால் அங்கு வந்து மாணவர்களை மூன்று குழுக்களாக கணனி தானாகவே பிரித்துவிடும் இரண்டாவதாக காணப்படுகிறது அசைன் மெனுவலி என்று இருக்குது இதை நாங்கள் கொடுத்தோம் சொன்னால் நாங்களாக ஒவ்வொரு குழுக்களுக்கும் எந்தெந்த மாணவன் போக வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவு செய்யலாம் மூன்றாவதாக லெட் பார்ட்டிசிபென்ட் சூஸ் ரூம் என்பது வந்து மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான குழுவில் இணைந்து கொள்ளக்கூடியதாக காணப்படும் இப்போது நான் அசைன் ஆட்டோமேட்டிக்கல் என்பதை கொடுத்து கிரியேட் செய்கின்றேன் இங்கு கணனியானது மூன்று குழுக்களாக மாணவர்களை தானாகவே பிரித்துள்ளது இங்கு இன்னும் ஒரு குழு தேவையினேன் நாங்கள் அட் அ ரூம் என்பதை கொடுத்தால் இன்னும் ஒரு குழு இங்கு உருவாக்கப்பட்டுவிடும் ஆனால் இப்போ இதில் இருக்கிற ஒரு குழு ஒன்றினை நான் இல்லாமல் செய்ய போகின்றேன் என்று சொன்னால் டிக்ரீட் என்று சொல்லி கொடுத்தால் ஒரு குழுவினை அழித்து விட்டு அந்த மாணவர்களை கொண்டு சென்று இனிய குணுக்களில் பிரித்து போட்டுவிடும் அடுத்ததாக இங்கு காணப்படுகின்ற ஆப்ஷன் என்பதனால் சென்று இங்கு முதலாவதாக காணப்படுகிறது அலோ பார்ட்டிசிபென்ட் டு ரூம் என்பது இரண்டாவதாக அலோ பார்ட்டிசிபென்ட் ரிட்டர்ன் டு த மெயின் செஷன் எனி டைம் அதாவது அவர்கள் குழுவிலிருந்து விலகி எந்த நேரமும் மெயின் செஷனுக்கு எங்களை சாதாரணமாக நாங்கள் படிப்புக்கின்ற முன்திரைக்கு வரலாம் என்பது மூன்றாவதாக ஏனைய மாணவர்கள் ஒரு குழுவிலிருந்து இன்னொரு குழுவுக்குள் செல்ல முடியும் என்பது அதை நாங்கள் கொடுக்கக்கூடாது அடுத்ததாக பிரேக் அவுட் ரூம் க்ளோஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஆஃப்டர் டென் மினிட்ஸ்னு சொல்லி நாங்கள் கொடுக்குறோம் அதாவது வந்து பத்து நிமிடங்களில் தானாக இந்த குழு வந்து குளிர்ச்சேற்பாடு முடிவடைந்து மெயின் செஷனுக்கு அவர்கள் வந்து விடுவார்கள் அதே மாதிரி நோட்டிஃபை மீ வென் த டைம் இஸ் அப்ன்னு சொன்னால் இந்த நேரம் போய்கொண்டிருப்பது வந்து கவுண்ட் டவுனில் வந்து அதாவது எங்களுக்கு நேரம் இன்னும் முடிய போகிறது என்பது வந்து ஒரு நிமிடத்துக்கு முன் எங்களுக்கு நினைவூட்டலை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அதே மாதிரி டைம் முடிய போகுது இப்போ சாதாரணமாக கடைசி ஒரு நிமிடம் வந்ததும் தானாகவே ஒரு நிமிடம் குறைந்து கொண்டு முடிவடைய போகின்றது என்பது இந்த டைம் கவுண்டவுனில் வந்து எங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் அதாவது நாங்கள் மாணவர்களை நாங்களாக பிரிக்கப் போகின்றோம் எனின் அசைன் மேனுவலி என்பதை கொடுத்துவிட்டு இங்கே உள்ளே சென்றதும் நாங்கள் மூன்று குழுவினுள் நாங்கள் அசைன் என்பதனை கொடுத்தால் அங்கு காணப்படுகின்ற மாணவர்களுடைய லிஸ்ட் எங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும் அதில் யார் யார் என்பதை நாங்கள் தெரிவு செய்து விட்டால் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அது வந்து அந்த ரூமுக்கு சென்றுவிடும் அதே போல் இங்கு அசைன் சொல்லிக் கொடுத்து அதில் ஏனைய மாணவர்களை வந்து நாங்கள் ஒவ்வொரு குழுக்களுக்கும் நாங்கள் நினைத்து கொள்கின்றோம் மேலதிகமாக ரூமுகள் காணப்படும் போது அதில் நாங்கள் தெரிவு செய்து டிலீட் என்பதை கொடுத்தால் அது அழிந்துவிடும் இப்போது நாங்கள் மூன்று குழுக்களாக பிரித்திருக்கின்றோம் இதில் வந்து ஒவ்வொரு குழுவிலும் எத்தனை மாணவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை பார்த்து இதன் மேலதிகமாக ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டியிருந்தாலும் நாங்கள் அந்த மாணவர்களை மாற்றம் செய்யக்கூடியதாக இருக்கும் அதாவது வந்து இங்கு காணப்படுகின்ற டூ டூ என்பதனூடாக நாங்கள் மாணவர்களை வேறு ரூம்களுக்கு மாற்றம் செய்யக்கூடியதாக காணப்படும் அதுபோல நாங்கள் இங்கு காணப்படும் லிஸ்டிலும் சென்று நாங்கள் தேவையான மாணவர்களை வேறு ரூமுகளுக்கு நாங்கள் மாற்றம் செய்து கொள்ளக்கூடியதாக இங்கு காணப்படுகின்றது இப்போது நாங்கள் ஓப்பன் ஓல் ரூம்ஸ் என்பதை கொடுத்து மாணவர்களுக்கு ரிக்வெஸ்ட் போகும் இப்போது அங்கே நீங்கள் வந்து இந்த குழுவி ரூமில் உள்ள நுழைவதற்கு அக்செப்ட் பண்ண சொல்லி வரும் அப்போ அவர்கள் ஒவ்வொருவரும் அங்கு அக்செப்ட் பண்ணுவதை பொறுத்து இந்த குழுவினுள் அவர்கள் இணைந்து கொள்வதை அந்த பச்சை புள்ளிகள் மூலமாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இங்கு நாங்கள் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் யாரேனும் மாணவர்கள் வந்து உண்மையில் கணணிக்க முன்னால் அவர்கள் இல்லை படிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டார்கள் அப்போது இங்கே வந்து அவர்கள் வந்து இந்த குழுவில் இணைந்து கொள்ளவில்லை என்பதை நாங்கள் உறுதி உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் இதை வந்து செட்டிங்ஸில் நாங்கள் செய்யலாம் அதாவது வந்து தானாகவே ஆட்டோமேட்டிக்காக குழுவுக்குள்ள அவர்கள் வருவது மாதிரி அப்படி ஒரு ரிக்வெஸ்ட்டும் கேட்காம உள்ளே நுழைவது மாதிரியான செயற்பாடுகளை நாங்கள் செய்யலாம் ஆனால் இப்போது நான் அபாரம் செய்யாமலுக்கு தாங்களாக அக்செப்ட் பண்ணி உள்ளே வருவது போன்று செயற்படுத்திவிட்டு இங்கு காணப்படுகின்ற ப்ராட்காஸ்ட் மெசேஜ் டு ஆல் நூல் சென்று நாங்கள் ஏதேனும் வினாவினை நாங்கள் வழங்க முடியும் இந்த வினா ஒவ்வொரு குழுவிற்கும் தனித்தனியாக ஒவ்வொரு குழுவிற்கும் செல்லும் அந்த வினா அப்போது அவர்கள் அந்த மெசேஜிலே அந்த வினாவினை பார்த்துவிட்டு அவர்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் நாங்கள் ஏற்கனவே வினாவினை இருந்தாலும் அதை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள் இங்கு காணப்படுகின்ற விசேட விஷயம் என்னவென்று சொன்னால் ஒரு குழுவிலே நடக்கின்ற செயற்பாடுகளை ஏனைய குழுவில் உள்ளவர்கள் அவதானிக்க முடியாது இங்கு ஒரு குழுவிலே அவர்கள் மைக் ஆன் பண்ணி அல்லாட்டி வந்து ஸ்க்ரீன் ஷேர் செய்து அவர்கள் விடையை கலந்துரையாடி செய்கின்ற ஏனைய குழுக்களில் வந்து அவர்கள் வந்து காண முடியாது ஒவ்வொரு குழுவும் தனித்தனியாக செப்பரேட் மீட்டிங்காக உருவாக்கப்பட்டிருக்கும் அத்துடன் இங்கு ஏதேனும் மாணவர்கள் புதிதாக இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் இந்த குழுவிலுமே இணைக்கப்படவில்லை எனில் நாங்கள் அசைன் டூ நூடாக மாணவர்களை ஏதேனும் குறைவாக மாணவர்கள் காணப்படுகின்ற குழுவிலே இணைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்பொழுது நாங்கள் ஒவ்வொரு குழுவிற்குள்ளும் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பார்ப்பதற்காக நாங்கள் முதலாவது குழுவின் உள்ளே செல்கின்றோம் அப்போது ஜோயினிங் ரூம் ஒன்னு என்று சொல்லி நாங்கள் அதன் உள்ளே செல்கின்றோம் உள்ளே சென்று நாங்கள் அவர்கள் என்ன செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் யார் கதைத்து கொண்டிருக்கிறார்கள் என்ன ஷேர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் போன்ற விடயங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் யார் யார் அந்த குழுவில் உள்ளவர்கள் என்பதையெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இங்கு நாம் அவர்களுடன் கலந்துரையாடி அவர்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திய பின் நாம் லீவ் பிரேக் அவுட் ரூம் என்பதனூடாக நாங்கள் வெளியறிவிட முடியும் இப்பொழுது ஒரு மாணவன் குழு மூன்றிலிருந்து சந்தேகம் இருப்பதாக ஆசிரியரை அழைக்கின்றார் இங்கு நாங்கள் ஜாயின் பிரேக் அவுட் ரூம் என்பதனூடாக அந்த குழுவினுள் உள்நுழைய முடியும் ஒரே நேரத்தில் இரண்டு மாணவர்கள் அழைக்கின்ற போது ஒருவருக்கு நாங்கள் லேட்டர் என்பதனை கொடுத்து விடலாம் இங்கு ஒரு மாணவன் குழுவில் எதுவிலும் இணையாமல் தனியாக காணப்படுகிறார் என்பது வந்து இங்கு எங்களுக்கு குறியீடாக காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது அவரை நாங்கள் ஏதேனும் ஒரு குழுவில் இணைத்து விடலாம் இப்போது நாங்கள் குளிர்ச்சி ஏற்பாட்டை முடிவறுத்த விரும்பினால் நாங்கள் இங்கு க்ளோஸ் ஓல் ரூம்ஸ் என்பதை கொடுப்பதன் மூலமாக மாணவர்களுக்கு ஒரு நினைவூட்டல் செல்லும் இன்னும் அறுபது வினாடிகளில் இது முடிவடைந்து விடும் என்பது அத்துடன் வந்து கவுண்ட் டவுனர் வந்து அங்கு வந்தவர்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் நேரம் முடிவடைந்ததும் அனைவரும் மெயின் செஷன் அதாவது வந்து வளமை போன்ற முக முன்பக்கத்திற்கு அனைத்து மாணவர்களும் ஒவ்வொன்றாக அவர்கள் வருவதை காணக்கூடியதாக இருக்கும் பின்னர் நாங்கள் வளமை போன்ற நமது செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்லலாம் அடுத்ததாக நாங்கள் எமது ஜூம் ஆப்பிலே அந்த பிரேக் அவுட் ரூம் என்கின்ற பட்டன் காணப்படவில்லை எனின் என்ன செட்டிங் செய்ய வேண்டும் என்பதை பார்க்க போகின்றோம் அந்த வகையில் எமது ஜூம் ஆப்பினுடைய ப்ரொஃபைல் அதாவது முன் பக்கத்தில் எமது அக்கௌண்ட் என்ற இடத்திலே காணப்படுகின்ற எமது புகைப்படத்தினை கிளிக் செய்வதன் மூலமாக உள்ளே உள்ள செட்டிங்ஸ் என்பதனுள் செல்லுதல் வேண்டும் பின்னர் அங்கு காட்சிப்படுத்தப்படுகின்ற டயலாக் பாக்ஸிலே காணப்படுகின்ற வியூ மோ செட்டிங்ஸ் என்பதனோடு செல்வதன் மூலமாக ஜூம் ஆப்பினுடைய ஒரு வலைப்பக்கம் அங்கு திறக்கப்படும் அப்போது நாங்கள் இந்த டயலாக் பாக்ஸினை க்ளோஸ் செய்துவிட்டு அந்த வலைப்பக்கத்தில் பக்கத்தில் காணப்படுகின்ற இமெயில் பாஸ்வேர்ட் போன்ற இடங்களில் நாம் ஜூமிலே பயன்படுத்துகின்ற வளமையான இமெயில் பாஸ்வேர்டை கொடுத்து உள்நுழைகின்ற போது இவ்வாறாக ஒரு காட்சி தெரியும் இங்கு நாங்கள் அங்கு கேட்கப்படுகின்ற கேள்விக்கு பொருத்தமான படங்களை தெரிவு செய்து வெரிஃபை என்பதை கொடுப்பதனூடாக நாங்கள் எமது ஜூமினுடைய எமது பக்கத்தினுள் செல்லக்கூடியதாக இருக்கும் இங்கு நாங்கள் செட்டிங் என்கின்ற இடத்தில் காணப்படுகின்ற ஆவணங்களிலே கீழே செல்கின்ற போது நன்றாக கீழே செல்கின்ற போது அங்கு ஒரு இடத்திலே பிரேக் அவுட் ரூம் என்பது காணப்படும் இங்கு நான் ஏற்கனவே பயன்படுத்துவதனால் இது வந்து ஆக்டிவேட் பண்ணப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு இது வந்து ஆஃப் ஆக காணப்படும் அந்த இடத்தில் நீங்கள் ஒன் செய்துவிட்டால் உங்களுக்கு நீங்கள் வளமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற ஜூம் ஆப்பிலே இந்த பிரேக் அவுட் ரூம் என்கின்ற பட்டன் காட்சிப்படுத்த தொடங்கிவிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் ஏனி ஆசிரியர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் ஏற்கனவே ஜூம் பற்றி அதனுடைய விசேட செட்டிங்ஸ்கள் ஆசிரியர்களுக்கு பயனுள்ள வடிவங்கள் பற்றிய வீடியோக்களுக்கான லிங்குகளை கீழே காணப்படுகின்ற டிஸ்கிரிப்ஷன் என்கின்ற ஏரியாவிலே கொடுத்திருக்கின்றேன் தேவையானவர்கள் அதனை எடுத்து பயன்படுத்தி கொள்ள கூடியதாக இருக்கும் இதுவரை நேரமும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்காக உங்களுக்கு எனது நன்றி